நாமக்கல் மாவட்டம் பொட்டிய ரெட்டியைப்பட்டி வேடிக்கை இந்த வேடிக்கையை பற்றி பேசாத ஜல்லிக்கட்டு ரசிகர்கள் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அந்த வேடிக்கையில் நடந்திருக்குது அதனால் இந்த வேடிக்கை நடந்ததை பற்றியும் இந்த வேடிக்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றியும் தெரியாத நபர்கள் இருக்காது அதனால் இந்த வேடிக்கையில் நடந்த பல விஷயங்களை வந்துட்டு இதில் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கோம் அதனால் அதை சொல்லப்போகிறது கிடையாது இந்த வேடிக்கை எப்படி நடந்துச்சு என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சு என்னென்ன நிறைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோவை பார்க்குற நீங்க கண்டிப்பா இதை நீங்க ஃபுல்லா பாருங்க ஏன்னா ஒரு சில ஊர்களை வந்துட்டு வேடிக்கைகள் நடத்தும் போது பல விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுக்காம விட்டுறாங்க எது எது முக்கியமா செய்யணுமோ அதை சரியா செய்யாமல் விடுறதுனால அந்த வேடிக்கைக்கு வரக்கூடிய பிடிகாரங்க மாட்டு உரிமையாளர்கள் காலைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தவிக்க விடுறது மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அமைஞ்சு போகுது தயவு செஞ்சு இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஊருக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு மற்ற ஊர்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிட்டு வேடிக்கையை நடத்துவீங்க அப்போ தான் வந்துட்டு அந்த வேடிக்கையை வந்துட்டு நிரும் சிறக்கும் நாமக்கல் மாவட்டம் பொட்டி ரெட்டிப்பட்டி விழா கமிட்டிக்கு நன்றிகள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க முதல் விஷயம் வேடிக்கை கட்டக்கூடிய அந்த பேரிக்காடு வந்துட்டு அருமையாக நீட்டாக மாடு வெளில போகிறது மாதிரி அழகாக பண்ணியிருந்தீங்க ஆனால் வந்துட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு போய் வெளில வர்ற இடம் எல்லாமே சீக்கிரமாக வெளில வர்ற இடமா இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு ஆனால் மாடு வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே போயிட்டு அந்த கலெக்ஷன் பாயிண்ட்லேருந்து ரிட்டன் பண்ணுற இடத்த வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சைடு ஒதுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா மாடு அதிக கலைகள் ரிட்டன் வர்றதுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் வேடிக்கையை வந்துட்டு தொடர்ந்து மாடு வழுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு காலை வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ரிட்டன் வந்து சரியான ஆட்டம் போட்டு தான் பேரை நல்லா தூக்கி மேலே காட்டிகிட்டு போயிடுச்சு பட் ஆனால் வேடிக்கைக்கு உண்டான டைமிங்கை குறைச்சி விட்டு போயிடுச்சு ஒரு காலையினால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது மாட்டுக்கு மேலே வெட்டியிருக்க வேண்டிய இடத்துல ஐம்பது அறுபது காளைகள் தேங்கி நின்று வேடிக்கையில் நிறைய களைகள் அழிக்க முடியாமல் போயிடுச்சு சரிட்டுங்க வேடிக்கையில் என்னென்ன விஷயங்கள் வந்து விழா கமிட்டிகள் வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் முதல் விஷயம் ஒரு வேடிக்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க மாடுபடி வீரர்கள் காலையின் உரிமையாளர்கள் காலை இந்த மூணு பேர் தான் ரொம்ப 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 முக்கியம் விழா கமிட்டியை வந்துட்டு கவனித்து பார்க்க வேண்டியது அவங்க தான் அதே மாதிரி வரக்கூடிய அரசு அதிகாரிகளையும் கவனித்து பார்த்தா தான் வேடிக்கைகள் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா நடத்துறதுக்கு கூட பெர்மிஷன் வாங்க முடியும் வந்திருக்கக்கூடிய எல்லா காலையும் வந்துட்டு அவிழ்த்து அவங்கள வீட்டுக்கு போக வச்சிருக்க முடியும் ஃபஸ்ட்டு மாடுபடி வீரர்கள் வந்துடுறேன் மாடுபடி வீரர்களுக்கு வந்துட்டு அங்கே சரியான முறையில் டோக்கன் போட்டு அவங்கள சரியான முறையில் உள்ளே என்ட்ரி பண்ணவே விடலை இது மிகப்பெரிய தப்பு மிகப்பெரிய வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய அந்த பொட்டியரெட்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய விழா கமிட்டி நீங்கள் தவறு எடுத்து என்னென்னு தெரியல நான் பேசுகிறத கேட்கும்போது நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் அதாவது இப்போ நம்ம திருச்சி நம்ம திருச்சி டிஸ்டிக்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விழா கமிட்டி மாடு பிடிக்கிறதுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த டோக்கனை கையில் கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் படி வந்துருக்கக்கூடிய அம்புட்டு பேத்தையும் லைன் படி உட்கார வச்சு ஒரு ரூம்குள்ளே அல்லது ஒரு பர்டிகுலர் கொட்டகைக்குள்ளே அதாவது வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த கொட்டகை அந்த இடத்துல வந்துட்டு சாமியான பந்தக்குள்ளே உட்கார வச்சு வரிசைப்படுத்தி மூணு லைன் அல்லது நாலு லைன் ஐம்பது பேர் இறங்குறாங்களா இல்லை அறுபது பேர் இறங்காங்களா பத்து பத்து பேராக பத்து பத்து பேராக லைன் படி உட்கார வச்சு வரிசையாக உட்கார வச்சு வரிசையாக டோக்கன் ப்ரூஃப் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க அந்த இடத்துலேயே வந்துட்டு மெடிக்கல் முடித்து முடிச்சு சர்ட்டையும் அந்த இடத்துல கொடுத்து உட்கார வச்சு நீங்கள் உட்காந்துருங்க நிழலே உட்காந்துருங்க பேஜ் மாற்றும்போது உங்களுக்கு எங்களுக்கு அழைப்பு வரும் அப்போ நாங்கள் உங்கள் உள்ளே அனுப்புவோம் அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே நிலலையே உட்காருங்கன்னு சொல்லி நிழலில் உட்கார வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பேஜுக்கு வரக்கூடிய நபர்களையும் தனியாக உட்கார வச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்கப்பு ஐடி ப்ரூஃப் செக்கப்பு இதெல்லாம் பண்ணி அவங்களையும் அடுத்த பேஜுக்கு மூணாவது பேஜுக்கு கொண்டான ஆட்களையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஃபஸ்ட் பேஜ் உள்ள விளையாண்டுருப்பாங்க விளாண்டு முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு தான் அடுத்து ரெண்டாவது பேஜ் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த பேஜை உள்ளே அனுப்புவாங்க இவங்க வெளில வர இவங்க உள்ளே போக நீட்டாக இருக்கும் ஆனால் இங்கே நடந்துச்சு அப்படின்னா மாடுபடி வீரர்களோ கும்பலாக ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க மாடு பிடிக்கிறர்கள் நம்ம போக முடியாமல் போயிடுமோ வேடிக்கைகள் நேராக நேராகி மாடு உக்கிறதுனால டைம் ரொம்ப ஆகுறதுனால பேஜி மாற்றவும் ஆகுது இதனால் நம்மளாம் பிடிக்க முடியாமல் போயிடுவோம் நம்ம காசு கொடுத்து டோக்கன் வாங்கி மாடு பிடிக்க போக முடியாது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி தவிச்ச நபர்கள் காலையிலேருந்து சாப்பிடாம கொள்ளாமல் அந்த இடத்துல உட்காந்து கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது சாப்பாடு கொடுக்க முடியல சாப்பாடு சாப்பிட அவங்களும் போக முடியாது அப்படியே போனால் நம்ம உள்ளே போக முடியாதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நைட்டு வந்த நபர்களும் சரி காலையில் வெளெண்ணா வந்த நபர்களும் சரி சாப்பிடாமல் கொள்ளாமல் தண்ணி கூட குடிக்காமல் நம்ம மாடு பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லே உட்காந்து தவிச்சு போயிட்டாங்க ரெண்டு கனால் பார்த்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டும் போயிட்டேன் ஏப்போ அப்படி இப்போ சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டுவிட்டேன் அடுத்த முறை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மாடு பிடிக்கிறகர்களை கரெக்டாக சாமியான பந்தர்ப்புள்ள உட்கார வச்சு நிழலில் உட்கார வச்சு தண்ணி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உள்ளே கூட்டி போனீங்கன்னா எல்லா மாட்டையும் சூப்பராக பிடிப்பாங்க வேடிக்கையில் எந்த சலசலப்பும் அதிக காயங்கள் ஏற்படாது எந்த விதமான தொந்தரவும் வந்துவிட்டு பிடியாரங்களுக்கும் மாட்டுக்கும் தொந்தரவு இல்லாமல் அந்த வேடிக்கை சூப்பராக நடத்த முடியும் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாடு அடைக்கிறது மாடு அடைக்கிற விஷயத்தில் நீங்கள் டோக்கன் வந்துட்டு ஆயிரம் டோக்கன் கூட கொடுக்கலாம் மாடு அடைக்கக்கூடிய திறமை இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் நம்ம கொடுத்த டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் அப்படி வேலை பார்த்தா தான் நம்ம ஊருக்கு வந்துருக்கக்கூடிய அம்புட்டு கடைகளையும் அடைச்சு அவங்கள திருப்தியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கூடிய மாட்டின் உரிமையாளர்களுக்கு எல்லாம் கிடைக்குதா அவங்களாம் சரியாக வர்றாங்களா அப்படிங்கிறத கமிட்டி ஆட்கள் வந்துட்டு பின்னாடி போய் பார்த்து சரி பண்ணி அந்த வேடிக்கையை நடத்தும் போது தான் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது நேரம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது மாட்டு உரிமையாளர்கள் எல்லா பேருமே ரொம்ப தவச்சு போயிட்டாங்க ஏன்னா நைட்டு வந்து மாடன்னு பாட்டிட்டு மறுபடியும் லைனில் பிடிச்சிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க பின்னாடியும் இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு வாடிக்குள்ளே அதிகப்படியான காலைகள் ரிட்டன் அடிச்சதுனால நிறையா இடங்களில் வேடிக்கை ஸ்லோவாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பேஜ் மாற்றக்கூடிய விஷயம் பேஜ் மாத்திர விஷயம் அப்புறம் அந்த பேரிகார்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய நம்ம விளாக்கமிட்டி வந்துட்டு அதை கிளியர் பண்ணுறங்கிற பேரில் அதில் உள்ள கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு இதனால் நிறைய பொட்டி ரெட்டி பட்டி விழா கமிட்டி வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுச்சு இல்லாட்டி ஒரு இரநூறு மாடு எக்ஸ்ட்ரா ஊற்றுருக்கலாம் இதை நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியாது அடுத்த முறை நம்ம ஊர் பொட்டியரட்டி பட்டி வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இப்போ சொன்ன இந்த சின்ன சின்ன தவறுகளை பூரா சரி செஞ்சு வேறு லெவலில் வேடிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொட்டியரெட்டி பட்டி விளையாட்டிக்கு வாழ்க்கை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கமிட்டி இன்னொரு வேலை பண்ணணும் அரசாதிகர்களுக்கு இப்படி தான் நம்ம வந்துட்டு வீரர்களை உள்ளே அனுப்பணும் இப்படி தான் காலையில் உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்கள் பேசுங்க போய் அரசாதார்கிட்ட பேசுகிறதுக்கு கை கட்டி கால் கட்டி நிற்கிறது மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க நம்ம ஊரில் வேடிக்கை நடத்த போகிறோம் எங்களுக்கு இப்படி தான் வேடிக்கை வேணும்னு சொல்லி உரிமையை நீங்கள் கேட்க போகிறீங்க அவங்க நடத்த முடியாது எங்களால் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கூச்சப்படாமல் எந்த விஷயத்தையும் தைரியமாக தில்ல போய் சொல்லுங்கள் கமிட்டிக்கு நமக்கு இருக்க திமுறை வேறு எவனுக்கு இருக்காது ஏன்னா ஜெயிட்டு நடத்துகிறவனுக்கு இதுக்கு அதிக திமுரு இருக்கும் திமுற போடா கிடையாது அதாவது வந்துட்டு ஒரு தைரியம் ஒரு கம்பீரம் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும் அந்த தைரியத்தை நம்ம எங்கே கட்டணுமோ அங்கே காட்டி முறையான விஷயங்களுக்கு காட்டி அதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தவறான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போகிறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது அது பின்னாடி ஆபத்தாக வந்து தான் முடியும் முன்னாடி பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியாமல் மாதிரி எங்கள் எத்தா பேசிக்கண்டா மாதிரி இருக்கும் எங்கே எப்படி பேசணுமோ அங்கே அப்படி பேசி நமக்கு உண்டான வேலையை நம்ம சாதிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வருஷம் பொட்டி ரெட்டிப்பட்டியில் நடந்த சில நிகழ்வுகளை அடுத்த வருஷம் நடக்க விடாமல் தவிர்த்து வேடிக்கை நடத்தினா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் நன்றி